அனைவருக்கும் வணக்கம். நாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் பாடி அருளிய அருட்பெருஞ்சோதி அகவல் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அகம் புறம் அகப்புறம் ஆகிய புறப்புறம் உகந்த நான்கு இடத்தும் ஓங்கிய அமுதே. அகம் புறம் இந்த வார்த்தைகளை வள்ளல் பெருமானார் அடிக்கடி பயன்படுத்துவதை பார்க்க முடியும். அகம் என்பது ஜீவனின் இருப்பிடமாகிய சிரசின் உட்பக்கம். புறம் என்பது இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய புலன்கள் வழியிலே சந்திக்கக்கூடிய பகுதி. இந்த இரண்டுக்குமான வித்தியாசத்தை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அகம் என்பது சிரசு, அகப்புறம் என்பது சிரத்திலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய கண்கள் வழியாக வரக்கூடிய பார்வை முதலாகியவை. புறம் என்பது புறத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகம். புறப்புறம் என்பது இன்னமும் இன்னமும் அதிகமாக இந்த உலகத்தோடு நம்மை இணைத்துவிடக்கூடிய மிகப்பெரிய மாயச்சங்கிலி. இந்த நான்கு விடயங்களையும் சரியாக கவனித்து எவர் ஒருவர் முறையாக தன்னை காப்பாற்றிக் கொள்கிறாரோ அவர் நிச்சயமாக அமுதத்தை அருந்துவார் என்பது வள்ளல் பெருமகனாரின் தீர்ப்பு. பணிமுதன் நீக்கிய பரம்பர அமுதே, தனிமுதலாகிய சிதம்பர அமுதே. பணி என்பது குளிர்த்தன்மையை கொடுக்கக்கூடியது. யோக பயிற்சியை செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய யோக பயிற்சியின் மூலமாக சுத்த உஷ்ணம் என்கிற வெப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். வெப்பம் என்பதுதான் ஜீவனின் தத்துவமாக இருக்கிறது. எனவே ஜீவ தத்துவத்தை எப்போதும் குறையாதபடியாக பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது சிரத்திலே இருக்கக்கூடிய ஜீவனின் வெப்பம் குறைந்துவிடாதபடியாக பார்க்க வேண்டும். பொதுவாக மருத்துவ சாஸ்திரத்திலே ஒரு விளக்கம் சொல்லப்படுவது உண்டு. தேகத்திலே இருக்கக்கூடிய வெப்பம் என்பது இயல்பை காட்டிலும் 1 அல்லது 2 டிகிரி பாரன்ஹீட் வரையிலும் அதிகரித்தால் பெரிய பாதிப்புகள் ஏதும் வந்துவிடாது. ஆனால் உடல் வெப்பம் என்பது இருக்கும் அளவிலே இருந்து 1-2 டிகிரி பாரன்ஹீட் அளவிற்கு இறங்கிவிட்டால் அது மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கும், மரணத்தை கூட கொடுத்துவிடும் என்பதுதான் மருத்துவ சாஸ்திரம். இங்கே ஜீவனை பாதுகாக்க வெப்பம் தேவையாக இருக்கிறது. உண்ணக்கூடிய உணவு வெப்பசக்தியாகவே மாறி ஜீவனை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. எனவே என் சிரத்திலே இருக்கக்கூடிய ஜீவனுடைய வெப்பம் என்பது குறைந்துவிடாதபடியாக என்னை பராபரம் காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். உலகெல்லாம் கொள்ளினும் உழப்பிலா அமுதே, அழகிலா பெருந்திரள் அற்புத அமுதே. இந்த உலகத்தையெல்லாம் வெற்றி கொண்டாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு இன்பத்தை அடைந்துவிட முடியாது. மனிதர்கள் உலக இன்பங்களை குறைவர அனுபவித்துவிட வேண்டும் என்பதற்காகவே ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். புதிய புதிய ஆனந்தங்களை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். எந்த ஒரு ஆனந்தமும் அவர்களுக்கு முழு மன நிறைவை கொடுக்கவில்லை. நீங்கள் இந்த உலகிலே எத்தனை விதமான ஆனந்தங்களை தேடி ஓடினாலும், எத்தனை விதமான ஆனந்தங்களை அடைந்து மகிழ்ந்திருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் காட்டில் மிகப்பெரிய ஆனந்தம் என்பது பராபரத்தோடு இணைந்திருக்கக்கூடிய ஆனந்தமே அல்லாது வேறல்ல. இந்த ஆனந்தத்தை, இந்த அற்புத அமுதத்தை நான் அறிந்துவிட்ட காரணத்தால் இதை என்னால் உறுதிபட சொல்ல முடிகிறது. அருமை மக்களே, உலகோரே, பராபரத்தோடு இணைந்திருக்கும் போது கிடைக்கக்கூடிய ஆனந்தத்திற்கு இணையான ஆனந்தம் இந்த உலகிலே எதுவுமே இல்லை என்று வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார். அண்டமும் அதன் மேல் அண்டமும் அவற்றுள்ள பண்டமும் காட்டிய பராபரமணியே. அண்டம் என்பது நம்முடைய சிரசு. அதன் மேல் அண்டம் என்பது சிரசை தாண்டி இருக்கக்கூடிய பரவெளி. உலகியலாக பார்த்தால் அண்டம் என்பது நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த அண்டம். இந்த அண்டம் மட்டும்தான் இருக்கிறதா என்றால் இல்லை. இதை காட்டிலும் இன்னும் பெரிய பெரிய அண்டங்கள் எல்லாம் பரவெளியிலே இருக்கின்றன. இப்படி அண்டத்தையும் அண்டத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய மற்ற பல அண்டங்களை பற்றியும் எனக்கு பராபரம் முழுமையாக அறிய கொடுத்தது. அது காரணமாக இந்த பிரபஞ்சத்தின் ரகசியத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்று உறுதிபட சொல்லுகிறார் வள்ளல் பெருமகனார். பிண்டமும் அதில் ஒரு பிண்டமும் அவற்றுள்ள பண்டமும் காட்டிய பராபரமணியே. அண்டத்தை பற்றி சொல்லிவிட்டார். அண்டத்தையும் அதை தாண்டி அதற்கு அப்பாலுக்கு அப்பாலாயிருக்கக்கூடிய அண்டங்களை பற்றியெல்லாம் பராபரம் அறிவித்தது. அண்டத்திலே இருப்பது பிண்டத்திலே இருக்கும் என்று சொன்னார்களே, அது உண்மைதானா? ஆம், பிண்டம் என்பது நம்முடைய இந்த உடல். சிரசாகிய இந்த சிறிய தலைக்கு அண்டம் என்று பெயர். பிண்டம் என்பது தலைக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த உடலை பற்றியது. அந்த வகையிலே பார்க்கும்போது அண்டங்களை பற்றி மட்டுமல்ல,
தேகத்தை பற்றியும், தேகத்திற்குள்ளே நின்று இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தசவாயுக்கள், தசநாடிகள், ஜீவனுடைய ஓட்டம், ஜீவசக்தி ஆகிய வாயு ஆகிய எல்லாவற்றையும் எனக்கு பராபரம் காட்டி கொடுத்தது என்று வள்ளல் பெருமகனார் அறிவிக்கிறார். நினைத்தவை நினைத்தவை நினைத்தாங்கு எய்துற அனைத்தையும் தரும்போர் அரும்பெறன்மணியே. நினைத்ததையெல்லாம் சாதித்துக் கொண்டுவிடக்கூடிய ஆற்றலை எனக்கு பராபரம் கொடுத்தது. எண்ணியதை எண்ணியபடி அடையக்கூடிய பக்குவத்தை எனக்கு பராபரம் கொடுத்தது என்று தன்னுடைய அனுபவத்தை இங்கே வள்ளல் பெருமகனார் சொல்லுகிறார். இது போன்ற கருத்தை திருவள்ளுவநாயனார் திருக்குறளில் சொல்லியிருந்ததை நாம் பார்த்திருக்கிறோம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணிய திண்ணியராகப் பெறின் என்பது அக்குறட்பா. எம்பெருமான் ஈசன் முதலாகிய சித்தர்கள் இவற்றை அடைந்திருந்தார்கள், அறிந்திருந்தார்கள். அதுபோல நினைத்ததை நினைத்த மாத்திரத்திலே சாதித்து கொண்டு விடக்கூடிய ஆற்றல்களை எல்லாம் நான் அடைந்து விட்டேன் என்று தன்னுடைய வெற்றியின் இலக்கணத்தை பற்றி இங்கே வள்ளல் பெருமகனார் உறுதிபடச் சொல்லுகிறார். விண்பதம் அனைத்தும் மேற்பதம் முழுவதும் கண் பெற நடத்தும் ககனமாமணியே. ககனம் என்றால் ஆகாயமாகிய பரவெளி. அந்த பரவெளியிலே, ஆகாய வெளியிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான தத்துவங்களையும் முழுவதுமாக நான் பெற்று ஆகாய வெளியிலே இருக்கக்கூடிய பராபரத்தைப் போலவே இந்த உலகை என்னாலும் நடத்த முடியும் என்பதை எனக்கு பராபரம் புரியப்படுத்தியது, அந்த ஆற்றலையும் எனக்கு கொடுத்திருக்கிறது என்று கூறுகிறார். பார் பதம் அனைத்தும் பகர் அடி முழுவதும் சார்புற நடத்தும் சர ஒளிமணியே. இந்த உலகம் முழுவதையும் நான் விரும்பியபடியாக என்னால் ஆட்டி வைக்க முடியும். அதற்கான ஆற்றலையும் தத்துவத்தையும் பராபரம் எனக்கு கொடுத்திருக்கிறது. ஏதோ ஓரிடத்தை ஈரிடத்தை அசைக்க முடியும் என்று கருதி விடாதீர்கள். இந்த உலகம் முழுவதையும் நான் விரும்பினால், என்னுடைய சிறிய அசைவினால் கூட அசைத்துவிட முடியும். இந்த பிரபஞ்சம் முழுவதையும் ஆட்டி வைக்கக்கூடிய ஆற்றலை எனக்கு பராபரம் கொடுத்திருக்கிறது என்று தன்னுடைய ஆற்றலை இங்கே வள்ளல் பெருமகனார் சுட்டுகிறார். அண்ட கோடிகள் அனைத்தும் அரைக்கணத்து ஏகி கண்டு கொண்டிட ஒளிர் கலை நிறை மணியே. கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்கின்றன. அந்த அனைத்து அண்டங்களையும் அரைக்கணத்திலே என்னால் சுற்றி வந்துவிட முடியும் என்று வள்ளல் பெருமகனார் கூறுகிறார். தலை சுற்றுகிறது இந்த வார்த்தையை கேட்டாலே. அருகாமையிலே இருக்கக்கூடிய ஒரு வீதியை தாண்டி மற்றொரு வீதிக்கு சென்று வருவதற்குள்ளே நமக்கு போதும் போதும் என்று ஆகிவிடுகிறது. ஆயாசம் மேலிடுகிறது. ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு பயணப்பட்டு சென்று வர வேண்டும் என்றால் அத்துணி ஆயாசம் ஏற்படுகிறது. ஆனால் இங்கே வள்ளல் பெருமானார் அண்டங்கள் அனைத்தையும் அரைக்கணத்திலே சுற்றி வந்து விடுவேன் என்று சொல்லுகிறார். இதன் பொருள் யாது? பராபரமாகவே தான் உயர்ந்து விட்டதையே இங்கே வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார். பராபர தத்துவத்தை விளங்கி கொண்டு விட்டவர்களுக்கு இந்த அண்டங்களை சுற்றி வருவது அரைக்கணத்திலே முடிந்துவிடும் என்று எண்ணும் போது வள்ளல் பெருமானார் எத்தனை பெரிய பிரயத்தனங்களை செய்து இதை அடைந்திருப்பார் என்று எண்ணி பார்த்தால் நிச்சயம் மெய்சல் இருக்கத்தான் செய்கிறது. சராசர உயிர் தோறும் சாற்றி பொருள் தோறும் விராவி உள் விளங்கும் வித்தகமணியே. அண்ட சராசரங்களில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் அனைத்து ஜீவன்களும் என்னுள்ளே இருந்து வந்தன, அல்லது அனைத்து ஜீவன்களும் நானும் வேறல்ல என்கிற தத்துவத்தை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். உலகிலே இருக்கக்கூடிய அனைத்தும் பராபர வடிவமே. அது காரணமாக நான் பராபரமாக இருக்கிற காரணத்தால் இந்த பூமியிலே, இந்த உலகிலே ஒரு இடத்திலே நான் இருக்கிறேன். அண்டங்களில் இருக்கக்கூடிய அண்டாண்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான உயிர்களும் பராபரமாகவே இருக்கிறது என்னும் போது நான் பராபரமாகவே இருக்கிறேன். அனைத்து அண்டங்களில் இருக்கக்கூடிய உயிர்களும் பராபரமாகவே இருக்கின்றன. மனதிலே நினைத்த மாத்திரத்திலே அனைத்து அண்டங்களில் இருக்கக்கூடிய உயிர்களும் நானும் ஒன்று என்பதை நான் புரிந்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். இது காரணமாகவே அரைக்கணத்திலே அண்டங்களை சுற்றி வர முடியும் என்று வள்ளல் பெருமகனார் சொல்லியது. இங்கே இருக்கக்கூடிய நான் 1008வது அண்டத்திலும் இருக்கிறேன். எனக்கு எந்த விதமான குழப்பமும் அங்கே இல்லை. எனவே அரைக்கணத்திலே அனைத்து அண்டங்களிலேயும் என்னால் சஞ்சரிக்க முடியும் என்று வள்ளல் பெருமகனார் சொல்லியது தான் பராபரமாக மாறிவிட்டதை குறிக்கும் வார்த்தை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மூவரும் முனிவரும் முத்தரும் சித்தரும் தேவரும் மதிக்கும் சித்திசை மணியே. இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனைவரும் பார்த்து வியந்து பிரமித்து போய் நிற்கக்கூடிய ஆற்றல்களை தான் பெற்றிருப்பதாக வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார். மூவர் பிரம்மா விஷ்ணு சிவன். முனிவர்கள் அவர்களை தொழுது காத்திருக்கக்கூடிய முனிவர்கள், ஜீவன் முத்திக்கான தத்துவத்தை பெற்றவர்கள், தன் அறிவை பெரிதாக்கி அது மூலமாக இந்த பிரபஞ்சத்திலே செயற்கரிய காரியங்களை செய்திருக்கக்கூடிய சித்தர்கள், இவர்களுக்கு அப்பாற்பட்ட ஆன்மாவை சற்று பிரகாசப்படுத்தி பெரிய நிலையை பெற்றிருக்கக்கூடிய தேவர்கள்,
இப்படி எவராக இருந்தாலும் அத்தனை பேரும் மதிக்கக்கூடியது ஒன்றே ஒன்றைத்தான். அந்த ஒன்று பராபர தத்துவம். அந்த பராபரமாகவே நான் மாறிவிட்ட காரணத்தால் இங்கே சொல்லி இருக்கக்கூடிய மூவர், முனிவர், முத்தர், சித்தர், தேவர் என்கிற நிலைகளையெல்லாம் கடந்து நான் பராபரமாக உயர்ந்து விட்டேன் என்று தன்னுடைய உயர்வை பற்றி இங்கே வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார். தாழ்வு எல்லாம் தவிர்த்து சகம் இசை அழியா வாழ்வு எனக்கு அளித்த வளர் ஒளி மணியே. தாழ்வு என்பது எது? மறுபடியும் மறுபடியும் பிறந்து இறந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சம்சார சாகர சுழற்சி. இந்த சுழற்சியை தவிர்த்து இந்த உலகிலே மேன்மையான அழியா பெருநிலையை எனக்கு பராபரம் கொடுத்திருக்கிறது என்று தனக்கு ஏற்பட்ட உயர்ந்த நிலையை பற்றி இங்கே வள்ளல் பெருமகனார் உறுதிபட சொல்லுகிறார். நவமணி முதலிய நலம் எல்லாம் தரும் ஒரு சிவமணி எனும் அருட்செல்வமாமணியே. நவரத்தனங்கள் இந்த உலகிலே அடையத்தக்க மிகப்பெரிய பொக்கிஷங்கள் என்று மனிதர்கள் கருதியிருக்கிறார்கள். ஆனால் அந்த நவரத்தனங்களை எல்லாம் அடைந்தாலும் கூட ஒருவன் பெற முடியாத ஒரு ஆனந்தத்தை, ஒரு மிகப்பெரிய ஆற்றலை, நவமணிகள் தர முடியாத அந்த ஒரு ஆற்றலை, சிவமணி என்று அழைக்கப்படக்கூடிய சீவ மோட்சம் என்கிற நிலையை அடைந்த காரணத்தால் நான் பெற்றிருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். வான் பிறர்க்கு அறிய வகையெல்லாம் விரைந்து நான் பெற அளித்த நாத மந்திரமே. இந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அண்ட சராசரங்களிலே வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அத்தனை சுலபத்திலே அடைய முடியாத பராபரம் சுலபமாக எனக்கு வசப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட பராபரத்தை நான் பெற்றுவிட்டேன் என்று குறிப்பிடுகிறார். கற்பம் பல பல கழியினும் அழியா பொற்புறவு அழித்த புனித மந்திரமே. கற்பங்கள் என்று சொன்னால் என்ன? கற்ப காலங்கள். நான்கு யுகங்களை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இந்த நான்கும் சேர்ந்தது ஒரு கற்ப யுகம் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட எண்ணற்ற கற்ப யுகங்கள் வந்தாலும் கூட அழியாமல் இருக்கக்கூடிய ஆற்றலை பராபரம் எனக்கு அளித்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அகரமும் உகரமும் அழியா சிகரமும் வகரமும் ஆகிய வாய்மை மந்திரமே. இவற்றையெல்லாம் ஒரு மந்திரத்தை கொண்டு நான் அடைந்தேன். அந்த மந்திரம் எது? அகரம் உகரம் என்றழைக்கப்பட்ட சந்திரகளை சூரியகளை ஆகியவற்றை ஒருங்கிணைத்து, சிகரம் என்றழைக்கப்படக்கூடிய சுடுமுனை மையத்திலே நிலைநிறுத்தி, வகரம் என்கிற காற்றை கொண்டு இவற்றை சாதித்து கொண்டு விட்டேன். இதுதான் அந்த மந்திரம். பேசாத மந்திரம், வெட்டாத சக்கரம், அக்ஷரம், நாசமில்லாத சுழலக்கூடிய ஆற்றல், இவையெல்லாமே சுவாசத்தின் ஓட்டத்தை முறையாக கட்டுப்படுத்திய காரணத்தால் எனக்கு சித்தியாகியது என்று இத்தனை பெரிய மகத்துவத்தை தான் அடைந்த விதத்தை பற்றியும் இங்கே வள்ளல் பெருமகனார் வெளிப்படையாக சொல்லுகிறார். அருமை சகோதர சகோதரிகளே, அகரம் உகரம் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரர்களை சூரியர்களை ஒருங்காக இணைத்து, சிகரம் என்று அழைக்கப்படக்கூடிய சுடுமுனை மையத்திலே, வகரம் என்கிற காற்றை கொண்டு செய்யக்கூடிய வாசி முதலாகிய நுணுக்கமான யோக பயிற்சியினால் இந்த நிலையை தான் அடைந்திருப்பதாக வள்ளல் பெருமகனார் சொல்லுவதாகவே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.